எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். அரசாங்க ஊழியர்களுக்கு முக்கிய தகவல். அடுத்த மாதம் முதல் அரசாங்க ஊழியர்களை வழமை போன்ற பணிக்கு அழைப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. குறைந்தளவான பணியாளர்களுடன் நிறுவன நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாதுள்ளதாக அமைச்சின் செயலாளர்கள் பலர் அறிவித்துள்ளதாக பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது. அனைத்து அரசு ஊழியர்களையும் எதிர்வருகின்ற முதலாம் திகதி முதல் மீண்டும் சேவைக்கு அழைப்பது தொடர்பில் சுகாதார அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக அமைச்சின் செயலாளர் ஜே ஜே ரத்னசிறி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கலந்துரையாடி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசு நிறுவனங்களின் ஊழியர்கள் தற்போது வாரத்தில் 2 நாட்கள் மாத்திரம் சேவைக்கு அழைக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மாணவர்களுக்கு ஏற்பட உள்ள அபாயம், வைத்தியர் எச்சரிக்கை. மாணவர்கள் இணையதளத்தின் மூலம் கல்வியில் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருவதால் கண்களில் பிரச்சினைகள் உருவாக்கும் அபாயம் உள்ளது என கொழும்பு கண் மருத்துவமனையின் சிறப்பு கண் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் தீபானி வெவேல் தெரிவித்துள்ளார். இணைய வகுப்பின் மூலம் குழந்தைகள் அவ்வப்போது கண்ணை சிமிட்ட வேண்டும், இடைக்கிடையில் வெவ்வேறு திசைகளில் பார்க்க வேண்டும் என்று சிறப்பு மருத்துவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு மடிக்கணினி அல்லது தொலைபேசி திரையை நீண்ட நேரம் பார்த்தால் கண்கள் சிமிட்டுவதை நிறுத்தி கண்களை உலர வைத்துவிடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இணைய வகுப்பின் போது ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கும் ஒரு முறை கண்களை இலகுவாக்கி சுற்றி பார்க்க வேண்டுமென்று சிறப்பு மருத்துவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தீவிரவாத தாக்குதலின் அபாயம் குறைந்துள்ளது, பிரித்தானியா அறிவிப்பு. பிரித்தானியா தமது அண்மைய பயண ஆலோசனையில் இலங்கையில் தீவிரவாத தாக்குதலின் அபாயத்தை குறைத்து காட்டியுள்ளது. இலங்கையில் தீவிரவாதிகள் தாக்குதலை நடத்தும் முயற்சிக்கு ஆபத்து மிகவும் குறைந்து வருகிறது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் தீவிரவாதிகளில் தாக்குதல்களை நடத்தும் முயற்சிக்கக்கூடும் என்று கடந்த 20ஆம் தேதி பயண ஆலோசனை குறிப்பில் கூறப்பட்டிருந்தது. விருந்தகங்கள், சுற்றுலா தலங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் போன்ற வெளிநாட்டினர் பார்வையிடும் இடங்கள் உட்பட இடங்களில் தாக்குதல்கள் இருக்கக்கூடும் என்று அது குறிப்பிட்டிருந்தது. பயணிகள் நெரிசலான பொது இடங்கள், பெரிய கூட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை தவிர்க்கவும் உள்ளூர் அதிகாரிகளின் ஆலோசனையை பின்பற்ற வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டிருந்தது. ஈராக் மற்றும் சிரியாவில் மோதலால் குழுக்கள் அல்லது ஆட்கள் இங்கிலாந்து நலன்கள் மற்றும் பிரித்தானியா பிரஜைகளுக்கு எதிராக உலக அளவில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தும் அச்சுறுத்தல் உள்ளது. எனவே இந்த நேரத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டுமென்று இங்கிலாந்தின் வெளியுறவு அலுவலகம் கோரிக்கை விடுத்துள்ளது. தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டும் மட்டக்களப்பு மாவட்ட மக்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் COVID-19 தடுப்பூசிகளை ஏற்றும் நடவடிக்கைகள் துரிதமாக நடைபெற்று வருகின்ற அதே வேளையில் பொதுமக்கள் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டி வருவதாக காண முடிகிறது. மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்துக்குட்பட்ட பல பகுதிகளில் தொடர்ச்சியாக COVID-19 தடுப்பூசிகள் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஏற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இன்றைய தினம் மட்டக்களப்பு பாரதி வீதி, அருணோதயம் வித்யாலயம், சின்ன ஊரணி சரஸ்வதி வித்யாலயம், சிசிலியா பெண்கள் உயர்தர பாடசாலை, கல்லடி சிவானந்தா வித்யாலயம், சுவாமி விபுலானந்தா அழகிய கெக்கைகள் நிர்வாகம் ஆகியவற்றில் தடுப்பூசிகள் ஏற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு 2 லட்சம் தடுப்பூசிகள் கிடைக்கப்பட்டுள்ள நிலையில் 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசிகளை ஏற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 14 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் நேற்றைய தினம் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளுக்கு உட்பட்ட நாடுகளில் இலங்கை, சீனா தூதரகம் தகவல். அமெரிக்காவின் பொருளாதார தடைகளுக்கு உட்பட்ட நாடுகளில் இலங்கையும் இருப்பதாக சீனா தெரிவித்துள்ளது. கொழும்பில் உள்ள சீன தூதரகம் இதனை தெரிவித்துள்ளது. இலங்கை, இந்தியா, சீனா உள்ளிட்ட 27 நாடுகள் அமெரிக்கா தடைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக சீனா குளோபல் டைம்ஸ் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை மேற்கோள் காட்டி இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய பிராந்திய சக்தியான இந்தியாவும் ரஷ்யாவிடமிருந்து $400 பில்லியன் பெருமதியான ஏவுகணை அமைப்பை வாங்குவது தொடர்பாக அமெரிக்காவின் பொருளாதார தடைகளுக்கு ஆளாக நேரிடும் என்று குளோபல் டைம்ஸ் தெரிவித்துள்ளது. சீன துணை வெளியுறவு மந்திரி ஜி பேங் மற்றும் அமெரிக்கா வெளியுறவுத்துறை செயலாளர் வெண்டி ஷேர்மன் இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை நேற்று தொடங்கியது. பேச்சுவார்த்தைகளின் சமீபத்திய தகவலுக்கு அமைய பொருளாதார தடைகள் குறித்த செய்திகளை கொழும்பில் உள்ள சீன தூதரகம் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனா ஒருபோதும் உலகில் எந்த நாட்டையும் அடிப்பணிய வைக்க முயற்சிக்கவில்லை எனவும், எனினும் அமெரிக்கா பல நாடுகளின் உள்விவகாரங்களில் தலையிடுகிறது என்பதையும் சீன தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. மேல் மாகாணத்தில் வேகமாக பரவும் டெல்டா மாறுபாடு.
மேல் மாகாணத்தில் உள்ள COVID-19 தொற்றாளர்களிடமிருந்து பெறப்பட்ட 30% மாதிரிகளிலிருந்து டெல்டா மாறுபாடு கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது சுகாதார சேவைகளின் துணை இயக்குநர் வைத்தியர் ஹேமந்த் ஹேரத் இதனை தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர், டெல்டா மாறுபாடு மற்ற வகைகளை விட வேகமாக பரவுகிறது என்பது தெளிவாகிறது. இந்த மாறுபாடு பரவாமல் தடுப்பது முக்கியம் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே டெல்டா மாறுபாட்டின் பரவலை கட்டுப்படுத்த மாகாணங்களுக்கு இடையேயான பயண கட்டுப்பாடுகள் மட்டும் பயனுள்ளதாக இருக்காது என்று அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் துணைத் தலைவர் வைத்தியர் சாந்திக்க எபிடகட்டுவ எச்சரிக்கை விடுத்துள்ளார். எவ்வாறாக இருந்தாலும் COVID-19 மற்றும் டெங்கு ஆகியவை நாடு முழுவதும் ஒரே வேகத்தில் பரவுகின்றன என்று டி சோய்சா மகப்பேற்று மருத்துவமனையின் ஆலோசகர் வைத்தியர் பிரியங்கர ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இந்நிலையில் COVID-19 தொற்றுக்கு எதிரான தடுப்பூசியை தாமதமின்றி பெறுமாறு அவர் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர்கள் மூலம் முதலாவது டெல்டா கொத்தணி உருவாக்கும் ஆபத்து. நாட்டு மக்கள் சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய பாதுகாப்பாக செயற்படுமாறு ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன் தெரிவித்துள்ளார். அவ்வாறு செயற்படவில்லை என்றால் எதிர்வருகின்ற வாரங்களில் டெல்டா வைரஸ் பரவல் பாரிய அளவில் அதிகரிக்கும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நெருக்கடியான நிலையில் வீதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தும் ஆசிரியர்களில் அதிகமானோரின் உடலில் COVID-19 வைரஸ் தொற்றுக்கு எதிராக போதுமான அளவு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த ஆசிரியர்கள் பாரிய அவதானமிக்க நிலைமையிலேயே உள்ளனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். டெல்டா மாறுபாடு நாட்டில் பரவும் இந்த சந்தர்ப்பத்தில் 3-4 வாரங்களுக்குள் ஆசிரியர் டெல்டா கொத்தணி ஏற்படும் அபாயம் உள்ளதென அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதற்கமைய இலங்கையின் முதலாவது டெல்டா கொத்தணி ஆசிரியர்களிடமிருந்தே ஆரம்பமாகும் என்று ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். எரிவாயு விற்பனை தொடர்பில் மோசடி இடம்பெற்றால் முறையிடுமாறு கோரிக்கை. சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை தொடர்பில் மோசடிகள் இடம்பெற்றால் வவுனியா பாவனையாளர் அதிகார சபையினரை தொடர்பு கொள்ளுமாறு அதன் பொறுப்பு அதிகாரி நிலாந்தன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அனுப்பியுள்ள செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, சமையல் எரிவாயு விலை தொடர்பான மோசடிகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். நாடு முழுவதும் வீட்டு பாவனைக்கு உபயோகிக்கும் சமையல் எரிவாயு அண்மை காலமாக இரு வேறுபட்ட அளவுகளில் சந்தையில் விற்பனை செய்யப்படுவது நுகர்வோர் மத்தியில் குழப்ப நிலைமையை ஏற்படுத்தியுள்ளது. 12.5 kg சமையல் எரிவாயு கொள்கலன் ஒன்றின் விலை வவுனியா மாவட்ட எல்லைக்குள் 1559 ரூபாயாக உள்ளது எனினும் கடந்த சில மாதங்களாக 18 லிட்டர் பிரீமியம் என அறிமுகம் செய்யப்பட்ட எரிவாயு கொள்கலனானது ₹1461 விற்பனை செய்யப்பட்டது. இதன் எடை உண்மையில் 9.18 kg என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று முதல் இவ்வாறு புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட 18L பிரீமியம் எரிவாயு கொள்கலனின் புதிய விற்பனை விலை தொடர்பான விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் நேற்று முதல் வவுனியா மாவட்ட எல்லைக்குள் பதிவாகியுள்ள விலை 1216 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் 12.5 kg சமையல் எரிவாயு கொள்கலன், 18L பிரீமியம் என்று அறிமுகம் செய்யப்பட்ட எரிவாயு கொள்கலன் ஆகிய இரண்டுமே கொள்கலனின் அளவில் ஒன்றாகவே இருக்கும். அதேவேளை உள்ளீடு செய்யப்பட்ட எரிவாயுவின் அளவுகளில் உள்ள வேறுபாடு விலை வேறுபட்ட காரணமாக இருக்கிறது. அத்துடன் விற்பனை நிலையங்களில் எரிவாயு கொள்கலன்களின் நிறை மற்றும் அவற்றின் விலை என்பன தெளிவாக காட்சிப்படுத்தல் அவசியமாகும். இது தொடர்பாக மோசடிகள் இடம்பெற்றால் வவுனியா மாவட்ட பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபையில் முறைப்பாடு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். நேற்று முதல் அமுலாக்கும் வகையில் இந்த வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனினும் ஏனைய அளவுகளை கொண்ட எரிவாயு கொள்கலன்களின் விலைகளில் எந்தவொரு மாற்றமும் இல்லை என்று குறித்த அறிக்கை கூறியிருக்கிறது. முழு இந்திய வம்சாவளி மலையக தமிழர்களும் வீட்டு பணியாளர்களும் அல்ல. மனோ கணேசன். மலையக தமிழ் சமூகம் இன்று சந்திக்கின்ற சவால்களை எதிர்கொள்ளவும் சமூகம் எழுச்சி பெறவும் மலையகத்தின் முக்கிய 4 சமூக கூறுகளான அரசியல் செயற்பாட்டாளர்கள், சட்டத்துறை செயற்பாட்டாளர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், தொழில் வர்த்தகத்துறை செயற்பாட்டாளர்கள் ஆகியோர் கூட்டிணைந்து செயற்பட வேண்டும். ஒவ்வொருவரும் தமக்குரிய பணியை கூட்டுப் பொறுப்புடன் நிறைவேற்ற வேண்டும். இதுவே மலையகத்தின் இன்றைய தேவை என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனு கணேசன் குறிப்பிட்டுள்ளார். மலையக சட்டத்துறை மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளுடன் கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் கூறியுள்ளதாவது, முழு இந்திய வம்சாவளி மலையக தமிழர்களும் வீட்டு பணியாளர்கள் அல்ல. முழு இந்திய வம்சாவளி மலையக தமிழர்களும் தோட்ட தொழிலாளர்களும் அல்ல. இப்படியான ஒரு கருத்தை ஒரு சில இனவாதிகள் நிறுவ முயற்சி செய்கின்றார்கள்.
இப்படித்தான் ஒரு காலத்தில் அமெரிக்காவில் வெள்ளை இன ஆதிக்கவாசிகள் கருப்பு இனத்தவரை சித்தரிக்க முயற்சி செய்தார்கள். இது சூட்சுமம் நிறைந்த கருத்து. இலங்கையிலும் இது திட்டமிடப்பட்டு பரப்பப்பட்டு வருகிறது. இது பற்றி நான் எப்போதும் சுட்டிக்காட்டி வந்துள்ளேன். அதை இப்போதும் நான் எடுத்து சொல்கின்றேன். முதலில் நாம் ஒன்று கூடி இந்த கருத்தை முறியடிக்க வேண்டும். இதை எப்படி அமெரிக்காவில் கருப்பு இனத்து செயற்பாட்டாளர்கள் முறியடித்தார்களோ அப்படியே நாமும் முறியடிக்க வேண்டும். மலையக சமூகம் இன்று வளர்ந்து வருகிறது. இங்கே இன்று அமைச்சர்களும் எம்பிக்களும் ஏனைய உள்ளூராட்சி மன்ற மக்கள் பிரதிநிதிகளும் இருக்கின்றார்கள். சட்ட வல்லுநர்களும் வளர்ந்த இளைய சட்டத்தரணிகளும் இருக்கின்றார்கள். தொண்டு நிறுவன போராளிகளும் பேராசிரியர்களும் கல்வியலாளர்களும் அடங்கிய சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் இருக்கின்றார்கள். தலைநகரம் முதல் நாடு முழுக்க பரவி வருகின்ற வர்த்தகர்கள், தொழிலதிபர்கள், தனியார் துறை ஊழியர்கள், மருத்துவர்கள், பொறியியலாளர்கள் அடங்கிய தொழில் வர்த்தகத்துறை செயற்பாட்டாளர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே மலையக தமிழர்கள் இன்று ஒரு தேசிய சிறுபான்மை இனமாக பல்வேறு அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளுக்கு மத்தியில் வளர்ந்து வருகின்றனர். மலையக தமிழ் சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய ஒரு பிரிவினரான 200,000 தோட்ட தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். இவர்களை கைதூக்க விட வேண்டிய கட்டுப்பாடு வேறு எவரையும் விட மேற்சொன்ன மலையக சமூகத்தின் முன்னேறிய அரசியல், சட்டத்துறை, சிவில் சமூக, தொழில் வர்த்தகத்துறை செயற்பாட்டாளர்களுக்கு இருக்கிறது. இன்றைய தேவை மலையக அரசியல், சட்டத்துறை, சிவில் சமூக, தொழில் வர்த்தகத்துறை செயற்பாட்டாளர்களின் கூட்டிணைந்த செயற்பாடாகும். ஒவ்வொன்று பிரிவினருக்கும் தமக்குரிய பணியை கூட்டு பொறுப்புடன் நிறைவேற்ற வேண்டும். சகோதர இனங்களை சார்ந்த விரல் வெட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நல்ல மனம் கொண்ட முற்போக்காளர்களை தவிர வேறு எவரும் எமக்கு உதவ மாட்டார்கள். எம்மை எள்ளி நகையாட மட்டுமே பலருக்கு முடியும். எம்மை அவமானப்படுத்த மட்டுமே சிலருக்கு முடியும். ஆகவேதான் எம்முடன் எவரும் விளையாட வேண்டாம் என நான் எப்போதும் எச்சரிக்கை விடுக்கின்றேன். எம்மை அவமானப்படுத்த நினைத்தோருக்கு பகிரங்கமாகவே நான் பதில் அடி கொடுக்கின்றேன். பின்தங்கிய 200,000 தோட்ட தொழிலாளர்களுக்கு எமது 4 ஆண்டு ஆட்சி காலத்தில், அதுக்கு முற்பட்ட 40 வருட காலத்தில் நடைபெறாத பல்வேறு வேலை திட்டங்களை நாம் முன்னெடுத்தோம். எமது மக்கள் வளர்ந்தார்கள். துரதிருஷ்டவசமாக எமது ஆட்சி இடைநின்றுவிட்டது. அது முடிவு இல்லை. நாம் மீண்டும் முன்பை விட பலமாக எழுந்து வருவோம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார்.